ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றம் மட்டுமே இருக்கின்ற ஒரு ஆண்டாக 2019 இருக்கும். ஏற்கனவே 2018 அப்படி ஒன்றும் பெருசாக வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லது செய்யலை. பெரும்பாலான ரிஷபராசிக்காரர்கள் தொழில்துறையில் காலை ஊண்டிட்டு அதை ஒரு சிக்கலான ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க. அதாவது ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால்னு சொல்லுவேன். அந்த மாதிரியான ஒரு இரட்டை மனநிலைமையில் தான் பெரும்பாலான ரிஷபராசி இளைஞர்களும் நடுத்தர வயதினரும் இருக்கிறீங்க. தொழில்துறைகளில் சிக்கல்கள் இருக்கின்றன உங்களுக்கு. ஒரு பண வரவில் கூட சிக்கல்கள் இருக்குது. ஒரு தசாபக்தி அமைப்புகள் நல்லா இருக்கிற ரிஷபராசிக்காரர்கள் மட்டும்தான் நல்லா இருக்கிறீங்க. மற்றபடி ஒரு வளர்ச்சின்றது தற்போது சென்ற ஆண்டு இல்லை. என்ன காரணம்னா, 8 சனி இருக்குது அஷ்டம சனின்னு சொல்லுவோம். இந்த அஷ்டம சனி காலகட்டங்களில் பணம் என்றால் என்னவென்று புரிய வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கின்றதுனால அவரவருடைய வயசிற்கேற்ற மாதிரியான ஒரு சாதகமான பலன்கள் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இல்லை. அதே நேரத்தில் இந்த ராசி வலுப்பெற்றால், ராசிக்கு சுபர் பார்வை இருந்தால் வருகின்ற கஷ்டங்களை, சனி கொடுக்குற கஷ்டங்களை சமாளிக்க முடியும் அப்படின்றது விதி. சனி கொடுக்குற கஷ்டங்களை நம்ம தவிர்க்க முடியலன்னா கூட அதை ஏற்றுக்கொள்ளும் மனோபாவத்தையும் அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் குருவின் பார்வை தரும். அந்த அமைப்பு இந்த வருடம் குருவின் 7 பார்வையாக ரிஷபராசிக்கு இருக்குது. அஷ்டம சனி காலங்களில் எந்த விதமான புது முயற்சியும் நடக்காது. தொழிலையும் வந்து ஒரு முன்னேற்றம் இருக்காது. வேலை அமைப்புகளில் ஒரு சந்தோஷமான நிலைகள் இருக்காது. அந்த ஒரு காலகட்டத்தில் இளைஞர்கள் இருக்கிறீங்க. அதை விட முக்கியமாக உறவுகள் எப்படி பட்டது, நட்பு எப்படிப்பட்டது, பணம்னா என்ன, அந்த பணத்தை எப்படி சம்பாதிப்பது அப்படின்ற ஒரு காலகட்டம் தற்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு நிதானமான பலன்கள் நடக்கின்ற ஒரு வருஷமாக தான் 2019 இருக்கும். 2020 முதல் அடுத்த வருஷம் முதல் நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் நல்லா இருக்க போகிறீங்க. அந்த நல்லா இருக்கிறதுக்கான அனுபவங்கள் மட்டுமே 2019 இருக்கும். ஆகவே பெரிய எதிர்பார்ப்புகள் எதையும் நான் 2019 ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்ல மாட்டேன். இந்த ஆண்டு உங்களுக்கு ஃபவுண்டேஷன் சொல்லப்படுகின்ற ஒரு அஸ்திவாரங்களை தருகின்ற ஒரு வருடமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். அவரவர் வயதிற்கேற்ற மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும். இன்னொன்று, இந்த பேராசையான சில விஷயங்கள் வந்து இந்த வருஷம் உண்டு. மார்ச் மாதம் நடக்கிற இருக்கின்ற ராகுகேது பேச்சு வந்து உங்களுக்கு 2-8 இடங்களில் மாறுகிறது. பொதுவாக வந்து ராகு வந்து 2 இடங்களில் இருக்கும்போது பணத்தை இழக்க வைத்து பணத்தின் அருமையை புரிய வைப்பார். அதே போல் வந்து சனி வந்து கேது கூட சேர்றார். இந்த சனி கேது கூட சேர்றது அஷ்டம சனியின் தாக்கங்களை குறைக்கின்ற ஒரு அமைப்பு. சனியை சூட்சும வலுப்படுத்துகின்ற ஒரு அமைப்புனால 2018 இருந்த சாதகமற்ற பலன்கள் நிச்சயமாக 2019 இருக்காது. ஆகவே எப்படி பார்த்தாலும் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்றாகத்தான் இருக்கும்னு சொல்லுவேனே தவிர ஒரு மோசமான ஆண்டாக 2019 இருக்காது. அதே நேரத்தில் புதிய முயற்சிகள் எதையும் இந்த தடவை எடுக்க வேண்டாம். ஒரு இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கிற விஷயங்கள் வந்து எப்போவுமே அஷ்டம சனி செய்யும். அதனால் நீங்களாக ஒரு வேலையை விடுறதோ அல்லது புதிய ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ, வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றதோ, பண விஷயங்களில் ரிஸ்க் எடுக்கிறதோ, தேவையில்லாமல் வந்து ஒருத்தரை பகைச்சிக்கிறதோ, இந்த சிறு துரும்பும் பல்குத்த உதவுன்றது இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு வீண் வாக்குவாதத்தினாலேயோ ஒரு ஈகோனாலேயோ சில விஷயங்களில் வந்து உங்கள் தேவையில்லாமல் ஒரு நண்பரை அல்லது எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல உதவியாக இருக்க போகிற ஒரு மனக்கசப்போட பகைச்சிக்குவீங்க. அந்த அமைப்புகள் வந்து இந்த வருஷம் இருக்கிறதுனால கொஞ்சம் எதிலும் கவனமாக இருக்க வேண்டிய வருஷம் தான் 2019. இந்த 2019 சொந்த வாழ்க்கையிலையும் தொழில் வாழ்க்கையிலையும் கொஞ்சம் வந்து ஒரு முன்னேற்றம் இல்லாத போக்கை உங்களுக்கு நிச்சயமாக தரும். அதுவே உங்களுக்கு மன கஷ்டமாகவும் இருக்கும். இவ்வளவு முயற்சி செய்கிறோம் ஆனால் இந்த முயற்சிக்கேற்ற பலன் இல்லையே அப்படின்ற எண்ணங்கள் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும். ஆனால் அதே நேரத்தில் ராசியை குறு பார்ப்பதால் எல்லா விஷயங்களும் கட்டுக்குள்ளதாக இருக்குமே தவிர எதுவுமே உங்களை எல்லை மீறி போகாது. பொதுவாகவே உங்கள் ராசியில் சந்திரன் உச்சமாகிறார்னு நாங்கள் சொல்லுவோம். சந்திரன் என்பவர் மனதிற்கு காரணமான ஒரு கிரகம். ரிஷப ராசிக்காரர்கள் இரும்பை போல உறுதியானவர்கள் அப்படின்றது ஒரு ஜோதிட விதி. எது வந்தாலும் மனோபலத்தை கொண்டு அதை தாக்குப்பிடிப்பவர்கள், அதை வந்து சமாளித்து வெற்றிகரமாக மாற்றும் வித்தை தெரிந்தவர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் என்பது ஒரு உறுதியான ஒன்று. அந்த உங்களுடைய மன உறுதி இந்த 2019 மீண்டும் நிரூபிக்கப்படும். ஆகவே ரிஷப ராசிக்காரர்களுக்கு மன உறுதி அதிகம் இருக்கின்ற ஒரு காரணத்தினாலே எதையுமே நீங்கள் சுலபமாக சமாளிக்க முடியும். எந்த விதமான ஒரு புது முயற்சியும் எடுத்துக்க வேண்டாம். யாரையும் வந்து ஒரு பேச்சில் நிதானம் எதுலையும் எதுக்கும் அனாவசியமாக கோவப்படுறது, முக்கியமாக வாழ்க்கை துணைகிட்ட வந்து சண்டை சச்சரவுகளை வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விட்டு ஒரு நிதானமாக தெய்வ பலத்தோடு அணுகினால் 2019 இந்த அஷ்டமச்சனி எனப்படும் ஒரு சாதகமற்ற வருட அமைப்பை கடந்து நீங்கள் நன்றாகவே இருப்பீர்கள். அஷ்டமச்சனியை பாதுகாக்கும் விதமாக 7 இடத்து குருபார்வை ராசியை சுப பார்வையை பார்க்கறதுனால பெரிய கெடுதல்கள் எதுவும் இருக்காது. ஆனால் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். இருப்பதை அப்படியே நடத்தி கொண்டு
சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய வருடமாக இந்த வருடம் இருக்கும். வேலை விஷயங்களில் எந்த தொழில் விஷயங்களில் ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் கவனமாக போயிட்டீங்கன்னா 2019 ஆண்டு நிச்சயமாக கடந்து விடலாம். அடுத்த வருடம் நீங்கள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் எண்ணப்படக்கூடிய ஒரு மாற்றங்களையும் ஒரு அஸ்திவார அமைப்புகளையும் இந்த வருஷம் நடக்கும். ஆகவே 2019 ஆண்டு பெரிய கெடுதல்களை தராமல் அதே நேரத்தில் முன்னேற்றங்களையும் கொடுக்காமல் ஒரு நியூட்ரலாக ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடிய ஆண்டாக ரிஷபராசிக்காரர்களுக்கு 2019 ஆண்டு இருக்கும். Thank you.